ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சயின்ஸ் புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சயின்ஸ்க்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டு மூணு புக்ஸை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த புக்கில் என்ன ஸ்பெஷல், இந்த புக்கு வந்து எப்படி நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது டெட் எக்ஸாமும் குவாலிஃபை ஆகிருக்கிறதுனால டெத் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிஆர்கே அகாடமி கள்ளக்குறிச்சி. ஸோ இவங்களோட சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்கட் எல்லாமே வந்து அதில் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் பற்றியெல்லாம் நம்ம வீடியோ வந்து கொடுத்துருக்குறோம், டெஸ்ட் பேட்ச் பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பிஆர்கே அகாடமியில் இப்போது ரீசெண்டாக சயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கிற எல்லா பாடமுமே ஒன்லைனர் மாதிரி நமக்கு கவர் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் பொறுத்தளவுக்கு ஒன்லைனர் க்வெஸ்சின் பேங்க் மாதிரி நம்ம இன்னும் பார்க்கல, ஓகேவா? இந்த புக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஒன்லைனர் மாதிரி நமக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே கவர் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த புக்கில் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து வருது அப்படின்னா 5400, ஓகேவா? லைன் பை லைனாக நமக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன எக்ஸாம்க்கெல்லாம் இந்த புக்கு வச்சு நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு. லேப் அசிஸ்டண்ட், ஓகேவா? சயின்ஸ் தானே அதில் நிறைய வரும். ஸோ லேப் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து குரூப் டூ, குரூப் ஃபோர், டெட்டு, ஃபாரஸ்ட் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாடல் டெஸ்ட் மாதிரி நம்ம இப்போ புக்கில் நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அதை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கலாம். இல்லை என்கிட்ட புக்கே இல்லை அப்படின்னா கூட, இதில் இப்போ ஒரு லெசனில் வந்து ஒரு 60 க்வெஸ்சின் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த 60 க்வெஸ்சினையும் சும்மா ஜஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். படிக்காமலே அட்டன் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கரெக்ட் வருது, ராங்கான க்வெஸ்சின் என்ன, தப்பான க்வெஸ்சினை கூட நீங்கள் அப்புறமா படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த 60 க்வெஸ்சினை படிக்கும்போது அந்த லெசன் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக டெட் எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்கு. ஸோ டெட்டில் வந்து பேப்பர் டூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் மேஜர், சயின்ஸ் மேஜர் படித்தவங்களுக்கெல்லாம் வந்து டெட்டு பேப்பர் டூவில் 60 க்வெஸ்டின் வந்து சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த க்வெஸ்டின் பேங்க் வாங்கினீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டாலே உங்களால் அந்த 60 க்வெஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இன்னும் இதில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன்றுனா உள்ளே பார்க்கலாம். இப்போ இந்த புக்கோடைய இண்டெக்ஸ் பேஜ் பாருங்கள். இப்போ இந்த புக்கில் எப்படி க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் என்னென்ன லெசன்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமான க்வெஸ்சன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு லெசன் வைஸ் டேர்ம் வைஸ் நமக்கு க்வெஸ்சன் கொடுக்குறாங்க. லாஸ்ட் பேஜில் நமக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க. அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகுது, செவன்த்தில் க்வெஸ்சன் வருது, அப்புறமா ஆன்சர் வருது, அப்புறம் எயித்து. இது மாதிரி தான் டென்த் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சிக்ஸ்த்தில் வந்து பார்ப்போம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபிசிக்ஸ் லெசன், பாடம் 1 அளவீடுகள். இந்த அளவீடுகள் லெசனில் டோட்டலாக எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ துல்லியமாக லைன் பை லைன் அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஃபில்அப் மெத்தடில் தான் இருக்கும். நீங்கள் பென்சில் வச்சு கூட ஃபில் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கலாம் புக்கில் படித்தவங்க. இல்லைனாலும் நீங்கள் வந்து ரைட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் மிச்சத்துக்கு வந்து நீங்கள் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லெசனில் டோட்டலாக 46 க்வெஸ்சன் வந்து வருது, ஓகேவா? அடுத்து செகண்ட் லெசனில் வந்துட்டு எத்தனை லெசன் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்ஸ்த்து நம்ம வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுலேயே நமக்கு இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, 25, ஓகேவா? இது மாதிரி ஒரு ஒரு லெசனாக வந்து கவர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸு, பேப்பர் குவாலிட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் இவ்வளோ தூரத்தில் தான் வச்சு காட்டுறேன். ஸோ நல்லாயிருக்கு. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து இப்போ நமக்கு ஜுவாலஜி வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம முடிக்கிறோம். இதை முடித்ததுக்கப்புறமா நமக்கு இப்போ இங்கே செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து டோட்டலாக 20 க்வெஸ்சன், அதே மாதிரி செகண்ட் லெசனில் 20 க்வெஸ்சன். இது மாதிரி மூணு டேர்ம்லையும் இதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் க்வெஸ்சன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த லெசனை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க, இல்லை இதில் டைரெக்டாகவும் படிக்கலாம், எதுனாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு 9th 10th கூட நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு அப்புறமா சின்ன கிளாஸ்லாம் படிக்கலாம்.
Friends, இப்போ நம்ம 6thல வந்து 3rd termக்கு வந்துட்டோம். 3rd term இப்படி தான் வந்து முடியுது. ஓகேவா? இது முடிஞ்சதும் answer key எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். ஒவ்வொரு termலயும் நம்ம எப்படி lesson wise பார்த்தோமோ அந்த lesson wise வந்து எல்லா questionக்கும் நமக்கு answer key வந்து இங்க கொடுத்திருக்காங்க பின்னாடி. ஓகேவா? நீங்க டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க அப்படினா இத வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாருங்க. இந்த answer key வந்து 6th standard ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா 6thல இருந்து ஒவ்வொரு லெசன்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான பொருத்துகள் ஃபுல்லாக எடுத்து நமக்கு பின்னால் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸாமில் வந்து பொருத்துகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னு கேட்பாங்க. சரியாக மேட்ச் ஆகிருக்கிறது எது, சரியாக பொருந்தி உள்ளது எது, தவறாக பொருந்தி உள்ளது எது, அந்த மாதிரிலாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ 6th ஸ்டாண்டர்டில் மொத்தமாக 17 பொருத்துக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசனும் அது எந்த லெசனில் இருக்குது இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி இப்போ 6th ஆன்சர் கீ முடிஞ்சதும் ஒரு 17 பொருத்துக வந்திருக்கா. இதே மாதிரி 7th இப்போ நம்ம 6th எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி டேர்ம் வைஸ் வந்து லெசன் வைஸ் க்வெஸ்டின்ஸ் வரும். க்வெஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆன்சர் கீ. ஆன்சர் கீ முடிஞ்சதும் நமக்கு பொருத்துக. இப்போ இது வந்து 7th ஸ்டாண்டர்டோடைய ஆன்சர் கீ. ஆன்சர் கீ முடிஞ்சதும் நமக்கு பொருத்துக வந்துடும். இங்கே பாருங்க, இது வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பொருத்துக. அங்கே நம்ம 17 முடித்தோமா, இங்கே 18 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நம்பர் வந்து கவுண்ட் அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது. இப்படி தான் வந்து டெட்டாக இருந்தாலும் சரி, டெட்லலாம் ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க. சயின்ஸை பொறுத்தளவுக்கு 60 கொஸ்டின், அதுவும் மேக்ஸ் மேஜராக இருக்கவங்க 60 சயின்ஸ் கொஸ்டின் அடிக்கணுங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். சயின்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் வச்சு, அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரியில் சம்ஸ் வரும்ல, அந்த மாதிரி தான் நிறைய கேட்பாங்க டெட் எக்ஸாமில். ஸோ இந்த புக்கு வந்து இவ்வளோதான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த புக்கோட ப்ரைஸ் அப்படின்னா 500 ரூபீஸ். இந்த புக்கு ரிவ்யூ வீடியோ இருக்கு இல்லையா, இதோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாருங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க எந்த மாதிரி பே பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. கூகுள் பே, ஃபோன்பே அவைலபிளா இருக்கு. இல்லை அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கிறீங்க, அக்கௌண்ட்ல போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். இல்லை கூகுள் பே ஃபோன்பே மூலமாகவும் நீங்க வந்து அமௌண்ட் ஷேர் பண்ணிட்டு ஸ்லிப்பு வந்து நீங்க அனுப்பிச்சு விட்டுட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்படி தான் 9th 10th வரைக்கும் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு, வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. சயின்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகேவா, 10th வரைக்கும் இப்படி தான் வருது. 10th நமக்கு ஆன்சர் கீ முடிஞ்சதும் பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. பொறுத்துக நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? பாடம் வயசு ஒரு பாடத்துலேயும் ஒன்று எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடத்துலலாம் 2-3 பொருத்துக வருது. 6th பாடத்துலலாம் நிறைய பொருத்துக வருது. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிச்சுக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்பாடு வச்சு தான் நமக்கு அதிகமாக கேட்பாங்க கெமிஸ்ட்ரியில். ஸோ இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ வந்து அவ்வளோதான். இந்த புக்கு வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா பிஆர்கே அகாடமி. ஓகேவா? இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த நம்பரை நான் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பி நீங்கள் என்னென்ன டீட்டெயில் வேணுமோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸுக்கு வந்து இது இன்னும் புக்கு வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும். லைன் பை லைன் ஒன்லைனராக இருக்குது, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? அடுத்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.